புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சென்னையையே நடுங்க வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையே சொல்லலாம். இந்த வழக்கில் தற்போது வரை பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியை சார்ந்த முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரையும் எந்தெந்த அரசியல் கட்சியை சார்ந்த எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இந்த வழக்கோட தற்போதைய நிலை என்ன, இது மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். இவர் கடந்த ஜூலை 5 தேதி சென்னை பெரம்பூரில் இருக்க அவரோட வீட்டு வாசலில் வச்சே வெட்டி படுகொலை செய்யப்படுறார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 தேதி இரவு வந்து ஒரு 7:30 மணி அளவில் இந்த சம்பவம் நடக்குது. அன்றைய தினமே ஒரு 10:15 அந்த மாதிரி மணி நிலவரப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து சென்னை காவல் நிலையத்தில், சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைகிறாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. அதாவது இந்த சரணடைஞ்ச 8 பேர் தான் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. ஏன்னா இவங்க வந்து தூண்டிவிட்ட ஆட்கள், அவங்கள தூண்டிவிட்டது யாரு, அதற்கு பின்னால் என்னென்ன ஆட்கள் இருக்காங்க, எந்தெந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்களை கண்டறிஞ்சாதான் உண்மையான நபர்கள் யாரு, இந்த குற்றத்தை செய்ய தூண்டிய நபர்கள் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் தங்களோட ஸ்ட்ராங்கான வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுட்டு அப்படிங்கிறதுக்கு இந்த சென்னையில் நடந்த தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டதே இதற்கு சான்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்கட்சிகள் குறிப்பிடுறாங்க. சரி, இந்த கொலை வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 தனிப்படை அமைச்சு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வராங்க. தற்போது வரை 14 பேர் இந்த வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தரை போலீசார் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் வந்து திருவேங்கடம். எதற்காக இந்த என்கவுண்டர் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திருவேங்கடம் இந்த கொலை வழக்கில் முக்கிய நபராக கைது செய்யப்படுறார். அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா, நான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் முக்கியமான ஆயுதங்களை மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு வாக்குமூலம் கொடுக்குறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவேங்கடம் சொன்ன ரூட்டுக்கு அவரை அழைச்சிட்டு போலீஸார் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு அதிகாலை பொழுதில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போது வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டும் போது போலீஸ் கஸ்டடியிலிருந்து திருவேங்கடம் தப்பிக்கிறதா போலீஸார் தெரிவிக்கிறாங்க. சரி, அப்படி எஸ்கேப் ஆகிற திருவேங்கடம் வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பதுங்குறாரு. இது வந்து அவருக்கு சாதகமான இடம் போலீசார் தெரிவிக்கிறாங்க. சரி, அந்த பதுங்கி இருந்த இடத்துல போய் போலீசார் அவங்களை போய் பிடிக்க முயன்ற போது அவர் வந்து அவருக்கு சாதகமான இடத்துல இருந்து ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுட்டதா போலீசார் தரப்புல சொல்லப்படுது. சரி, போலீசார் வந்து தங்களை காத்துக்கொள்ள அதை வந்து என்கவுண்டர் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக வந்து போலீசார் தரப்பில் சொல்லப்படுது. சரி, இதற்கும் இந்த என்கவுண்டருக்குமே கடுமையான விமர்சனங்கள் வந்து எதிர்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 3 முக்கிய கேள்விகளை முன்வைச்சார். அதாவது மொதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தானாக தான் போய் சரணடைஞ்சார். அப்படி இருக்கிற நேரத்தில் எதற்காக அவர் வந்து போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைச்சார். அதற்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த சரணடைஞ்சவரை நீங்கள் ஏன் அதிகாலை நேரத்தில் தான் கூட்டு போகணுமா அப்படிங்கிற கேள்வியை அடுத்த கேள்வியாக முன்வைச்சார். 3வது கேள்வி, முக்கியமான ஒரு கொலைகேஸு, அதில் ஒரு ஆள் சரணடைஞ்சிருக்காங்கன்னா கையில் வந்து நீங்கள் விலங்கு போட்டுட்டு கூப்பிட்டு போக மாட்டீங்களா, ஏன் போலீஸார் அதை பண்ணலை, இது மாதிரியான சந்தேகங்களை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முன்வைச்சார். இது மட்டுமல்லாமல் இந்த என்கவுண்டருக்கு பின்னால் நிறைய பேர் வந்து தங்களோட விமர்சனங்களையும் முன்வைச்சாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது, இந்த என்கவுண்டர் நடந்ததுனால அவர்கிட்ட விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் பல்வேறு தரப்பினர் முன்வைச்சாங்க. சரி, என்கவுண்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த பக்கம் வருவோம். தற்போது வரை எந்தெந்த அரசியல் கட்சியை சார்ந்த எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். தற்போது வரை திமுக, அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு 4 முக்கிய கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அருள். இவர் தான் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டிருக்கிறது தெரிய வருது. இவர் வந்து திமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கார். அவரோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய திமுக வழக்கறிஞர் பிரிவில் அவர் இருந்து வந்திருக்கிறது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சரி, இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு போலீசார் விசாரிக்கும் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் தெரிய வருது. அதாவது கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்படுறார். இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞரான அருளுக்கும் நெருங்கிய உறவு இருந்திருக்கு. அதாவது வந்து இந்த ஆற்காடு சுரேஷோட மைத்துனர் தான் இந்த அருள் அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஆற்காடு சுரேஷுக்கு அருள் எந்த அளவுக்கு முக்கியமான நபராக இருந்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஆற்காடு சுரேஷோட ரைட் ஹேண்ட் மாதிரி அருள் செயல்பட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக ஆற்காடு சுரேஷ் கூட தான் இந்த அருள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கிற சூழலில் ஆற்காடு சுரேஷை கொன்னுட்டாங்களே அப்படிங்கிறதுனால அதற்கு பழிக்கு பழியாக தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணும் அப்படின்னு அருளுக்கு தோன்றியதும்,
அருள் இதுல வந்து முக்கியமான மூளையா செயல்பட்டதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. சரி, அடுத்ததா இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர் சதீஷ். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக நிர்வாகியோட பையன் அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த திமுக நிர்வாகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரேசன் இவரோட பையன் சதீஷ். இவரையும் வந்து போலீசார் இந்த வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. இந்த சதீஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட பொலியோ காரை அந்த திமுகவோட வழக்கறிஞரான அருளுக்கு வந்து கொடுத்திருக்கார். இது வந்து ஏதோ ஒரு வகையில கொலைக்கு உடந்தையா அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறதுனால திமுக நிர்வாகியோட மகனையும் போலீசார் இந்த வழக்குல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த வழக்குல சிக்கின முக்கியமான நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்கொடி. இவங்க யாருன்னா அதிமுகவோட நிர்வாகி. எந்த பகுதியோட நிர்வாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளரா இவங்க பதவி வச்சுட்டு வர்றாங்க. இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலர்கொடி வந்து பிரபல தாதாவா சொல்லப்படுற தோட்டம் சேகரோட மனைவி அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து 2001 வந்து படுகொலை செய்யப்பட்டவர் தான் தோட்டம் சேகர். இவரோட மனைவி தான் வந்து அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி. இவங்களுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் தொடர்பு இருக்கிறது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாம மலர்கொடி வந்து சி கேட்டகரியை சேர்ந்த ரவுடி என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. சரி, இந்த மலர்கொடிக்கும் இந்த கொலைக்கும் எப்படி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இதுல சொல்றேன். அதாவது திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போலீசார் விசாரணை நடத்தும் போது அவரோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சீஸ் பண்ணி அது தொடர்பா போலீசார் வந்து ட்ரேஸ் பண்ணும் போது அவரோட அக்கௌண்ட்ல இருந்து லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அது யாரோட அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும் போது தான் அதான் அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. எதற்காக அருள் வந்து மலர்கொடிக்கு இவ்வளவு அமௌண்ட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆம்ஸ்ட்ராங்க ஏதோ ஒரு வகையில கொலை பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டு மலர்கொடி இது மாதிரியான நாட்டு வெடிகுண்டுகளை அவருக்கு அனுப்பினதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் மலர்கொடி இந்த விஷயத்துல கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கட்சியில இருந்து அதிமுகவில இருந்து அவரை நிரந்தரமா நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவும் போட்டிருக்காரு. அடுத்ததா இந்த வழக்குல முக்கியமா பேசப்படுற ஒரு பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி. இவங்க வந்து பாஜகவை சேர்ந்த நிர்வாகி. இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணல போலீசார், ஆனா வந்து வலை வீசி தேடிட்டு வராங்க. இந்த அஞ்சலி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட சென்னையில முக்கிய அதாவது மொத்த கஞ்சா வியாபாரியா இவங்க வந்து செயல்பட்டு வந்திருக்குது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மொத்த கஞ்சா வியாபாரியில முக்கிய நபரா இந்த அஞ்சலி இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பட்டின பக்கத்துல கொலை ஆற்காடு சுரேஷ் அவங்களோட நெருங்கிய தோழி தான் இந்த அஞ்சலி அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவங்க நெருங்கிய தோழி மட்டுமல்லாம இவங்க வந்து திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவியா வாழ்ந்து வந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆற்காடு சுரேஷ கொலை பண்ணிட்டாங்களே, அதுக்கு பழிக்கு பழியா ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஆற்காடு சுரேஷோட மைத்துனரா இருக்கிற அருளும் அஞ்சலியும் தான் இந்த வழக்கிலேயே முக்கிய மூளையா செயல்பட்டு இருக்கிறது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அருள் வந்து ஆற்காடு சுரேஷோட மைத்துனர், இந்த அஞ்சலி வந்து ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய தோழி, இது மட்டுமல்லாமல் கணவன் மனைவியாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த அஞ்சலி மேலே வந்து நிறைய வழக்குகள் வந்து போலீசார் தரப்பில் இருந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கந்து வெட்டி, அதுக்கப்புறம் கஞ்சா வியாபாரம், இது மாதிரியான பல்வேறு வழக்குகள் வந்து அவங்க மேலே இருக்கிறது வந்து போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் அவங்க வந்து பி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இருந்திருக்காங்க. இவங்கள கடந்த 2019 இந்த அஞ்சலி வந்து போலீசாரால் வந்து குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து பாஜகவில் நிர்வாகிக்கும் இந்த கொலையில தொடர்பு இருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் தொடர்பு இருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. சரி, அடுத்ததா இந்த வழக்குல முக்கிய நபரா கைது பண்ணப்பட்டிருக்கவர் வந்து ஹரிஹரன். இவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில ஒரு நிர்வாகியா இருந்தவர் தான். இவருக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹரிஹரன் தான் சம்பவ செந்தில் அப்படிங்கிற சம்போ செந்தில வந்து அருளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்ததுல இந்த ஹரிஹரன் வந்து முக்கிய பணியாற்றியிருக்கார். இந்த சம்போ செந்தில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்சென்னையோட மோஸ்ட் வாண்டட் A+ ரவுடியா இந்த சம்போ செந்தில் இருந்திருக்காரு. இந்த சம்போ செந்தில தான் வந்து திமுகவை சார்ந்த வழக்கறிஞரான அருளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஹரிஹரன் அப்படிங்கிறது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த ரவுடி சம்போ செந்தில் வந்து ₹4 லட்சம் பணத்தை வந்து ஹரிஹரனுக்கு வழங்கியிருக்காரு. இந்த ஹரிஹரன் வந்து அந்த 4 லட்சத்தை வந்து திமுகவை சேர்ந்த வழக்கறிஞரான அருளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 லட்சம் தான் வந்து அந்த அதிமுகவை சேர்ந்த மலர்கொடிக்கு போயிருக்கு. சரி, இந்த சம்போ செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்சென்னை தொடர்பான பல்வேறு விஷயங்கள்ல
வந்து இந்த சம்போ சந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கு. அதனால இந்த சம்போ சந்தில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்காரு. அப்போ இந்த வந்து திமுக சேர்ந்த வழக்கறிஞர் அருள் கூட வந்து இவர் சேர்ந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி விட்டது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கரிகரன். ஆக இந்த கொலையில் தற்போது வரை முக்கிய 4 கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் போலீஸார் விசாரணையிலே தெரிய வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வர தகவலை நான் அப்டேட் பண்ணுறேன்.